வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடு கட்டுறக்கு ஃபவுண்டேஷனு குழி எடுப்போம்லங்க, அது ஜேசிபி வச்சு எடுத்தால் பெஸ்ட்டாக இல்லை மேனுவலாக வச்சு எடுத்தால் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலானோர் ஜேசிபி வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ ஜேசிபி இல்லாத இடத்துல தான் நம்ம மேனுவலாக போய்க்கிறோம். ஸோ ஏன் ஜேசிபி சூஸ் பண்ணுறாங்க, டைம் சேவ் மணி சேவ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த ஒரு உதாரணம், ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 10 காலம் வருதுன்னு வச்சுக்கலாங்க. ஸோ அந்த 10 காலத்தில் ஒரு காலத்தோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டோட சைஸு 3x3. அந்த இடத்துல வந்து ஒரு ஹார்ட் ஸ்டேட்டாக ஒரு 6 அடிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டெப்த்து வந்து 6 அடிக்கு போகுது அப்படின்னோம்னா, ஸோ நம்ம வால்யூம் கால்குலேட் பண்ணணுங்க, சிஎஃப்டி. ஸோ 3x3x6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 54 சிஎஃப்டி வருது. அப்போ 10 குழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க, ஒரு 540 சிஎஃப்டி நம்ம குழி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஒரு ஜேசிபி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜேசிபியோட ஒரு நாளைக்கான அவுட் டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8500 சிஎஃப்டி வரைக்கும் அது குழி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மேனுவலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அந்த லேபர் வந்து செய்யக்கூடிய வேலை எவ்வளோ குழி எடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 சிஎஃப்டி குழி எடுப்பாப்பிளிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக குழி எடுத்தோம்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு குழியோட சைஸ் நான் சொல்லிட்டேன், 54 சிஎஃப்டி. ஒரு லேபர் ஒரு நாளைக்கு குழி எடுக்கிற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 சிஎஃப்டி. அது ஒரு லேபர் இல்லை, ஒரு மம்பட்டியால் செய்வார், ஒரு சித்தாள் இருப்பாங்க, ஒரு ஹெல்ப்பர். ஸோ அப்போ வந்து மம்பட்டியாளுக்கு கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா, சித்தாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபா, ஒரு நாளைக்கு 1300 ரூபா இருக்கணும். அவங்கனால எடுக்கக்கூடிய குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குழி தான். ஸோ ஒரு 10 காலம் உடைய ஒரு பிளானில் வந்து நம்ம குழி எடுக்க சொன்னோம்னா, மேனுவலாக எடுக்க சொன்னோம்னா, அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 5 நாள் பண்ணுவாங்க. 5 நாள் டைம் எடுத்துகிட்டு தான் அந்த 10 குழி அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அவுட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 54 சிஎஃப்டி. ஸோ இல்லை ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் ஆகுது, அதிகபட்சம் ஒரு 5 நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1300 ரூபா ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து சம்பளம். 5 நாள் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 6500 ரூபா ஆகும். இதே ஜேசிபியை விட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஒரு பெர் அவருக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் வேலை இல்லை, 10 நிமிஷம் கால் மணி நேரம் தான் வேலை, ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் வேலை அப்படின்னம்னா கண்டிப்பாக 1500 இல்லை 1200 இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு போகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னம்னா, ஸோ அந்த சார்ஜஸை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்குவாங்க. பெர் அவருக்கு வந்து 1100 ரூபா அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போது நமக்கு இந்த 10 குழி இந்த டைமென்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஜேசிபி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ 2 to 3 மணி நேரம், அதிகபட்சமாக 3 மணி நேரம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ 3 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் அவருக்கு வந்து அவன் 1100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். அப்போ 3 மணி நேரம் ஓடும்போது நமக்கு எவ்வளோ ஆகுனா 3300 ரூபாய் நமக்கு சார்ஜஸ் ஆகுங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுவலாக நம்ம குழி எடுக்கும் போதே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாம் என்ன மார்க்கிங் பண்ணி கொடுத்தோமோ அதுக்குள்ளே தான் குழி எடுப்பாங்க. ஸோ அப்போது தனியாக நம்ம செக்ஷனிங் பண்ண தேவையில்லை. செக்ஷனிங் அப்படின்னா என்னென்னா அந்த குழியை வந்து ஷேப் பண்ணுறதுங்க. நம்ம கீழே ஃபுட்டிங்கு காலம் உட்கார வைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் அந்த குழியை ஷேப் பண்ணுறது தான் செக்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேனுவலாக விடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குழி எடுக்கும் போதே நம்ம மார்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாமல் அந்த ஷேப்புக்கே அவங்க செக்ஷனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் மேனுவலாக போகும்போது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேனுவலாக போகும்போது அவங்கனால எவ்வளோ டிக் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஸோ சில இடத்துல வந்து அது ஹார்ட் ஸ்டேட்டாகவும் அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடப்பாறை விட்டு எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது ஹார்ட் ஸ்டேட்டானு அது எண்டு பண்ணி விட்டுருவாங்க. இதே நம்ம ஜேசிபி விட்டு போகும்போது என்னாகும், ஸோ அது ஹெவி லோடட் மிஷின் அப்படின்னு நான் காட்டி, ஸோ அதையும் அது அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ குழி எடுத்துட முடியும். ஸோ இன்னும் டெப்த்து ரொம்ப ஹார்ட் ஸ்டேட்டாக வரைக்கும் நம்மளால ஜேசிபியை வச்சு நம்மளால குழி எடுக்க முடியுங்க. ஸோ ஜேசிபியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலாக எடுக்க முடியாத ஹார்ட் ஸ்டேட்டாக கூட நம்மளால ஜேசிபி விட்டு நம்மளால எடுத்துட முடியும். ஜேசிபியோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு மேலே தான் நம்ம சேர்த்தி குழி எடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லேபர் ஒர்க்கு தேவைப்படும். மேனுவலாக விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழியை வந்து ஷேப் பண்ணுவோம், செக்ஷனிங் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு மம்பட்டியால் ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படும் போது நமக்கு ஒரு 1300 ரூபாய் அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஆகிறதுங்க. ஸோ அப்போ டோட்டலாக ஜேசிபி விட்டு ஒரு 10 குழி எடுத்து செக்ஷனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4600 ரூபாய் ஆகும். அதாவது ஜேசிபிக்கு மட்டும் 3300, லேபருக்கு ஒரு 1300 ஓடுறீங்கன்னா 4600 ரூபாய் ஆகும். இதே வந்து மேனுவலாக விட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே குழி எடுத்து செக்ஷனிங் பண்ணுறக்கு, இந்த 10 குழி எடுத்து செக்ஷனிங் பண்ணுறக்கு 6500 ரூபாய்.
இந்த ரெண்டுக்கான காஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக நம்ம பண்ணும்போது 6,500 ரூபா ஆகுது, ஜேசிபி வச்சு பண்ணும்போது 4,600 ரூபா ஆகுது. ஒரு 1,900 ரூபா நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகுது ஜேசிபி வச்சு நம்ம பண்ணும்போது. அதுக்கப்புறம் டைம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ மேனுவலாக நம்ம பண்ணும்போது 5 நாள் எடுத்துக்குது, ஜேசிபி வச்சு பண்ணும்போது நமக்கு 2 நாள் எடுத்துக்குது. ஸோ 3 நாள் நமக்கு வந்து பெனிஃபிட்டு டைம் கிடைக்குங்க. ஸோ இதனால தான் பெரும்பாலானோர் ஜேசிபி வச்சு குழி எடுத்துக்கிறாங்க, ஸோ ஆளுகளை விட்டு செக்ஷனிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.